இந்த திருப்பலியானது தீபா ஆண்டனி குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் இத்தலை பாட்டி தர வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கோவாதீஸ் என்பது 1950 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த லத்தீன் வார்த்தைக்கு எங்கே போகிறாய் என்ற அர்த்தம். ரோமையிலே கிறிஸ்தவர்கள் பேதுருவின் காலத்தில் நீரோ மன்னரால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த கொடுமைகளிலிருந்து தப்பித்து செல்லும்படி கிறிஸ்தவர்கள் பேதுருவை வற்புறுத்த அவரும் ரோமையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற வேளையிலே அவருக்கு எதிராக இயேசு சிலுவையை சுமந்தவாறு பேதுருவை பார்த்து எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். தான் தப்பித்து போகப் போகிறேன் என்று சொல்லுகிற போது பேதுரு கேட்கிறார், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அதற்கு இயேசு சொல்லுகிறார், மீண்டும் சிலுவையில் அறையப்பட நான் ரோமைக்குள் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, சிலுவை என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அடையாளம், அங்கீகாரம். நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களிலே இயேசு இல்லாத சிலுவை இல்லை, அல்லது சிலுவை இல்லாத இயேசு இல்லை. இந்த சிலுவை தான் நம்மையும் இயேசுவையும் மிக நெருக்கமாக இணைத்து வைக்கிறது. சிலுவையிலிருந்து தப்பித்துச் செல்ல இயேசு விரும்பவில்லை, மானுட மீட்புக்காக அந்த சிலுவையை சுமக்க விரும்பினார். அதுபோலவே நம் வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு துன்பங்கள், இன்னல்கள், நோய்களை நாமும் இயேசுவோடு சுமந்தால் நம்முடைய வாழ்வும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக மலரும். இயேசுவோடு நாம் சிலுவை சுமந்து செல்ல தயாரா, அல்லது நாம் பல நேரங்களிலே இந்த சிலுவை விட்டு விலகிச் செல்ல, சிலுவையிலிருந்து தப்பித்து கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம்? இதற்காக நாம் இறைவனிடம் மனம் அறிந்து மன்னிப்பு கேட்டு திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
மன்றாடுவோமாக ஆற்றல் வாய்ந்த இறைவா சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும் அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள் வீராக உம்மோடு தூயாவியாரின் முன்றிப்பில் ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் 7-9 வரை. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உள்ளவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்று கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனிமேல் பேசவும் மாட்டேன் என்பனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன், இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
திருத்துதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-2 சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றம் அடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து கொள்வீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரங்களோடு இருப்பாராக மத்தேயுடைய நற்செய்தியிலிருந்து வாசகம் அத்தியாயம் 16 வசனங்கள் 21-27 வரை இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண்முன் நில்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாயிருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மை அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதருடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசுவே உமக்கு புகழ் ஒரு குடும்பத்திலே 3 பிள்ளைகள் தாய் இறந்த பிறகு தந்தையும் இறக்கிற ஒரு நிலையில் இருந்தார் எனவே 3 மகன்களையும் அழைத்தார் 3 பேருக்கும் தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்தார் முதல் மகனை அழைத்து இந்த அரண்மனை போன்ற வீடு உனக்கு உரியது என்று சொல்லி கொடுத்து விட்டார் அவனும் மகிழ்ச்சி அடைந்தான் 2வது மகனை பார்த்து
நம்முடைய விளை நிலங்கள் எல்லாம் உனக்கு சொந்தமானவை, அதை எடுத்துக்கொள் என்றார். அவனும் அதை கேட்டு மகிழ்ந்தான். மூன்றாவது மகனை பார்த்து, எனக்கு செல்லமான பிரியமான மகன் நீ, எனவே நான் இத்தனை ஆண்டுகளாக பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்த இந்த பாடுபட்ட சுரூபத்தை நீ வைத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்தார். முதல் மகனும் இரண்டாவது மகனும் மகிழ்ச்சியடைந்தார்கள். மூன்றாவது மகனாக ஒருவேளை நீயும் நீங்களும் நானுமாக இருந்தால் மகிழ்ச்சி அடைய மாட்டோம். வீட்டை கொடுத்தார், நிலத்தை கொடுத்தார், எனக்கு இந்த பாடுபட்ட சுரூபத்தையா கொடுத்தார் என்று அவனுக்கு கோபம் வந்தது. அந்த பாடுபட்ட சுரூபத்தை வீசி எறிந்தான். அது உடைந்தது. உடைந்த பிறகுதான் தெரிந்தது, இந்த பாடுபட்ட சுரூபத்திற்குள்ளே விலை உயர்ந்த இரத்தின கற்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த மகன் அப்பொழுதுதான் உணர்ந்தான் தன்னுடைய அப்பா தன்னை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்று. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் எல்லோரையும் அன்பு செய்கிறார். நாம் எல்லோருக்குமாக ஒரு சிறந்த பரிசை அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அது இந்த பாடுபட்ட சிலுவைதான். கடவுள் நம்மேல் கொண்ட அன்பால் தன் ஒரே மகனையே கையளித்தார். அந்த ஒரே மகன் நம்மேல் கொண்ட அன்பால் தன்னையே சிலுவையிலே பலியாக்குகிறார். இந்த உன்னதமான அன்பை தான் இந்த சிலுவையானது எடுத்து காட்டுகிறது. நாம் துன்பப்பட வேண்டும் என்பது ஒருபோதும் கடவுளின் விருப்பம் அல்ல. நாம் இன்னும் மிக தூய்மையாக ஒளிர்விட வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம். எவ்வாறு தங்கத்தை தூய்மையாக்க நெருப்பில் புடமிடுகிறார்களோ அவ்வாறே கடவுளும் தாம் அன்பு செய்கின்ற நாம் இன்னும் பொலிவு பெற, இன்னும் முழுமையாக தூய்மையடைய சில துன்பங்களை அனுமதிக்கிறார். ஒருமுறை புனித அவிலாத்தரசம்மாள் இயேசுவை பார்த்து கேட்டார், ஏன் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு சிலுவைகள், எனக்கு துன்பங்கள்? அப்பொழுது இயேசு சொன்னார், இப்படித்தான் என் நண்பர்கள் ஒரு சிலரை நான் நடத்துகிறேன். என் நண்பர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த துன்பங்களை கொடுக்கிறேன். என் அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்த இத்தகைய துன்பங்களை நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இறைவாக்கு எரேமியா ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தவர். ஆனால் அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் என்பதை அறிந்து அவர் சாக துணிவு கொள்ளுகின்றார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நானும் ஏமாந்து போனேன். இன்னும் சில மொழிபெயர்ப்புகளிலே, ஆண்டவரே நீர் என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன் என்று இறைவாக்கு எரேமியா கூறுகின்றார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே பட்ட துன்பங்களால் கடவுள் தம்மை ஏமாற்றி விட்டாரோ என்று அவர் என்ன அவருக்கு தோன்றியது. ஒருவேளை நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படலாம், கடவுள் நம்மை ஏமாற்றி விட்டாரா, கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரா, கடவுள் நம்மை கண்டுகொள்வதில்லையா, நாம் துன்புற வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றாரா என்ற எண்ணங்கள் நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். எபிரேயர்கள் திருமகம் 12:6 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். நம் வாழ்க்கையில் சில துன்பங்கள் நோய்கள் நமக்கு வருகின்றன என்றால் கடவுள் நம்மை அன்பு செய்யவில்லை என்பது அர்த்தம் அல்ல. நம்மை அன்பு செய்கிறார், நம்மை கண்டித்து திருத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் அத்தகைய நோய்களை துன்பங்களை அனுமதிக்கின்றார். ஒரு அடர்ந்த மூங்கில் மரங்கள் நிறைந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு மனிதன் கத்தியோடு உள்ளே போகிறான். அங்கே இருக்கிற மூங்கில் மரங்கள் எல்லாம் அலறுகின்றன. இன்றில் நம்மில் யாரையோ ஒருவரை வெட்ட வருகிறார் இந்த மனிதர் என்று சொல்லி அலறின. ஒரு குறிப்பிட்ட மூங்கிலை அவன் தேர்வு செய்து வெட்டுகிற போது, மற்றவள் எல்லாம் வெட்டுப்படவில்லை, என்னுடைய தலைவிதி நான் வெட்டுப்படுகிறேன் என்று வேதனை அடைந்தது
அந்த மூங்கில் மரம். பிறகு அவன் வீட்டிற்கு அதை கொண்டு வருகிறான். வீட்டிலே நெருப்பிலே அதை வாட்டுகிற போது இந்த மூங்கில் மரம் இன்னும் வெந்து போகிறது. என்னை வெட்டியது போதாது என்றால் இவன் இன்னும் நெருப்பிலே வாட்டுகிறான் என்று வேதனை அடைந்தது. அது போதாது என்று நன்கு பழுத்த கம்பியினால் அந்த மூங்கிலை துளையெடுக்கிறான். அப்பொழுது அந்த மூங்கில் இன்னும் அதிகமாக வேதனைப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த மனிதன் அந்த மூங்கிலை எடுக்கின்றான். தான் நன்கு நெருப்பில் வாட்டிய துளையிட்ட அந்த மூங்கிலை எடுத்து வாசிக்கிறான். அழகான புல்லாங்குடலாக அவன் கைகளிலே தவழ்கிறது. இனிமையான இசையை அந்த அரங்கமெங்கும் நிரப்புகிறது. அப்பொழுது அந்த மூங்கில் இவ்வளவு வேதனைப்பட்டாலும் இப்பொழுது இந்த அந்த அரங்கமே தன்னால் மகிழ்கிறது என்பதை நினைத்து நன்றியோடு அந்த மனிதனை பார்க்கின்றான். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு துன்பமும் நோயும் நோக்கமில்லாமல் நமக்கு வருவதில்லை அல்லது இறைவன் தருவதில்லை. கரும்பு ஆலைக்குள் புகுந்தால்தான் சர்க்கரை, சந்தனம் வெட்டப்பட்டால்தான் மனம், கடலுக்குள் ஆழ மூழ்கினால்தான் முத்து, சுரங்கத்தின் அடியில் சென்றால்தான் தங்கம். அதுபோலவே துன்பத்தை தாங்கினால்தான் நாம் தூய்மை அடைவோம். இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் வாயிலாக இறைவன் இயேசு கிறிஸ்தவ வாழ்வு என்றால் என்ன, மூன்று சவால்களை நமக்கு முன் வைக்கின்றார். இயேசு திரும்ப திரும்ப இந்த செய்தியை நான்கு நற்செய்திகளிலும் சொல்லியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலும், மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலும், லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்திலும், யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலும் இயேசு திரும்ப திரும்ப இந்த செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது மலர் படுக்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்பது மூன்று: ஒன்று தன்னை மறுப்பது, இரண்டு சிலுவையை சுமப்பது, மூன்று இயேசுவை பின் செல்வது. தன்னை மறுப்பது என்றால் பல நேரங்களில் நம்மை அரியணைகளிலே அமர்த்தி வைத்திருக்கிறோம். நான் தான் பெரியவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் நம்மை பற்றி ஒரு நினைவே நமக்கு இருக்கிறது. அதை விடுத்து நாம் கடவுளுடைய காரியங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். இது நமக்கு தரப்பட்டிருக்கிற முதல் சவாலாக இருக்கிறது. இரண்டாவது, நம் சிலுவையை சுமப்பது. அது என்ன? அன்றாடம் நாம் சில கடமைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. சில நோய்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும், வரும் போகும். அவ்வாறே ஒரு சில துன்பங்கள் இடர்கள் நம்மை அவ்வப்பொழுது சந்தித்துவிட்டு செல்லும். இன்னும் சொல்ல போனால் நம்மில் எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒரு தியாகம் நிறைந்த சிலுவை வாழ்வு என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அதைவிட என்ன ஒரு தியாகம்? ஒவ்வொரு நாளும் ஒரு தாயும் தந்தையும் குடும்ப தலைவர்கள் தலைவிகளும் தங்களது வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் தங்கள் மேல் சுமத்தப்பட்ட பாரங்களாக அல்ல, இயேசுவோடு சேர்ந்து சுமக்க வேண்டிய சிலுவைகளாக அன்றாடம் சுமந்து கொண்டிருக்கிறோமே, அத்தகைய சிலுவைகள். நம்முடைய நோயாக இருக்கலாம், அல்லது ஒரு சில படுத்த படுக்கையாக நாம் நோயாகிப்பட்டிருக்கலாம், நடக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கலாம், பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், சொல்ல முடியாத ஒரு வேதனையாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம் இதை சுமந்து செல்ல வேண்டும். அதுதான் தன்னை நம்முடைய துன்பங்களை சுமந்து செல்வது என்பது. மூன்றாவது சவால், இயேசுவை பின் செல்வது. ஜெர்மனி நாட்டை சார்ந்த லூத்தரன் இறையியலார் இவ்வாறு சொல்வார், கீழ்ப்படிபவர்கள் மட்டுமே விசுவசிக்க முடியும், விசுவசிப்பவர்கள் மட்டுமே கீழ்ப்படிய முடியும். நாம் யாரை விசுவசிக்கிறோம், நாம் யாரை நம்புகிறோம்? அவ்வாறு இயேசுவை நான் நம்புவதாக இருந்தால், புனித பவுலுடையார் ஒரு பெரிய சட்ட வல்லுனர், யூத மதத்தை பற்றி அவ்வளவு மிக நுணுக்கமாக கமாலியல் என்கின்ற ஒரு பெரிய ஆசிரியரிடம் கற்றுத் தேர்ந்தவர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய போர் வீரன். ஆனால்தான் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக குதிரை மேலே சவாரி செய்தவர். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் படைத்த அறிவு நிறைந்த பவுலுடையாரே என்ன சொல்லுகிறார்? இயேசுவின் சிலுவையில் அன்றி நான் வேறு எதிலும் பெருமையை பாராட்ட மாட்டேன்.
நாம் சொல்ல முடியுமா? இயேசுவின் சிலுவைதான் எனக்கு பெருமை, இயேசுவின் சிலுவைதான் எனக்கு மகிமை என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு நாம் அதை சொல்ல வேண்டும். காரணம், நாம் மட்டும் தனியாக நோய்வாய்ப்பட்டிருப்பதில்லை, நாம் மட்டும் தனியாக துன்பங்களை சுமந்து கொள்வதில்லை. நுகத்தடியினுடைய அடுத்த முனையிலே நமக்காக, நம்மோடு நம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும் அந்த இயேசு அந்த நுகத்தை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டிருக்கிறார். இயேசு நமக்கு விடுத்த இந்த சவால்களை நாம் சந்திக்க முயற்சிப்போம். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் அடைக்கலமும் ஆற்றலுமாகிய இறைவனிடம் நமக்காக மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்களுக்கு விடுதலை அளிப்பவரே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் உமக்கு சாட்சியம் புரிய உன்னத மக்களாக திகழ்ந்திட, திரு அவை எதிர்நோக்கும் சவால்களையும் துன்பங்களையும் ஏற்று துணிவுடன் திரு அவையை பேணிக்காக்க தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துன்பங்களை வென்ற நாயகனே எம் இறைவா, துன்பங்களை நாம் கண்டு துவண்டு விடாமல் எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் உடல் உள்ள நலம் பெறவும், எம் பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, இறை நம்பிக்கை இவற்றை மேம்பட செய்து அவர்கள் உமக்கு ஏற்புடைய நற்காரியங்களை மேற்கொள்ள தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தையும் அமைத்தருளும் எம் இறைவா, இந்த தொற்று நோய் காலத்தில் எங்கள் அருகில் இருக்கும் ஏழைகள், துன்புறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாழ்வோருக்கு நாங்கள் உதவிடவும், அவர்களின் பொருளாதார தேவைகளை சந்திக்கவும் இரக்கமுள்ள நல்ல இதயத்தை தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரும் கொடையின் நாயகனே எம் இறைவா, இக்காலத்தில் இளையோர், இளம் பெண்கள், சிறுவர் சிறுமியர் அறிவியலின் வளர்ச்சிதான் மிக சிறந்தது என்று நினைக்காமல் இறை ஞானமே எல்லாவற்றிலும் தலை சிறந்தது என்று புரிந்து கொள்ளவும்
உமக்கு சொல்லாலும் செயலாலும் சான்று பகரும் வாழ்வு வாழ தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமூக மாற்றத்தின் நாயகனே என் இறைவா, இந்த தொற்று நோய் காலத்தில் எங்கள் தலைவர்கள் சமூக அக்கறையுடன் நோய்க்கு எதிராக எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறவும், அதற்கு துணை புரியும் பணியாளர்கள் அனைவரையும் காத்து எம் மக்களின் வாழ்வு மலர உழைத்திட வேண்டிய நல் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நாட்களிலே அரசு திணிக்கின்ற மக்களுக்கு எதிரான கல்வி கொள்கை மற்றும் சுற்றுப்புற சூழல் கொள்கை இவற்றையெல்லாம் மக்களை பாதிக்காத வண்ணம் செயல்படுத்தவும் மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை அவர்கள் கைவிடவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் கேட்பவற்றை கனிவுடன் தந்தரிட வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களது மாணந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் குளிர்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கை நின்றை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே என்னும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார்,
முடிவின்றி பாடுவதாவது நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதா அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதா அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது விசுவாசத்தின் மறைபொருள் நீ வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உகர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உம் கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். இந்த தொற்று நோய் கிருமியிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம்.
பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் விரைவிலே முழுமையான சுகத்தை பெற்று தங்கள் இல்லங்கள் திரும்ப வந்தாடுவோம். நோயின் காரணமாக இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் தேவையான ஆறுதலையும் அமைதியும் தர மன்றாடுவோம். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மக்களுக்கு எதிராக நமது ஆட்சியாளர்கள் இயற்றுகின்ற சட்டங்களும் திட்டங்களும் நிறைவேறாமல் இருக்கவும், மக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் அமல்படுத்தாத வண்ணம் இருக்கவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவரும் இதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டெத்தும் மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் முன்றிப்பில் எல்லா புகழும் வாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அருட்சாதன முறையிலே நாம் நம் ஆண்டவர் இயேசுவை உட்கொள்ள இயலாத இந்த சூழ்நிலையிலே ஆசையோடு அவர் நம்மிடையே நம் உள்ளத்தில் எழுந்தருளுமாறு வேண்டுவோம், வரவேற்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, உமது இறப்பின் வழியாக எமக்கு வாழ்வளித்தீர். இதோ நாங்கள் ஆசையோடு இப்பொழுது உம்மை உட்கொள்ள விரும்புகின்றோம். எம்மை எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுவித்தருளும். நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளில் கருத்துண்டு நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். ஆமென். அன்புக்குரியவர்களே, தமிழகத்தை பொறுத்தமட்டிலே இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். நேற்று வேளாங்கண்ணனுடைய விழாவை முன்னிட்டு கொடியேற்றத்தில் பல்வேறு விதங்களில் பங்கேற்றிருப்போம். நவநாட்களில் சிறப்பாக நாம் இந்த திருப்பல நேரத்தில் சிலுவை அடியில், தன்னுடைய மகனின் சிலுவை அடியில் இருந்து நமக்காக மன்றாடிய அதே தாய் இந்த திருப்பறியனும் நம்மோடு இருந்து மன்றாடுகிறார் என்கின்ற நம்பிக்கையிலே, இந்த நாட்களில் குறிப்பாக கொரோனா தொற்று நோயிலிருந்து அனைத்து மக்களையும் அன்னை பாதுகாத்து நற்சுகத்தை தர வேண்டுமென்று ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவளே,
நம்பினோரை கைவிடாத அன்னையே, நோயுற்றோருக்கு நற்சுகமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, புலம் பெயர்ந்தோரின் ஆறுதலே, துயருருவோருக்கு தேற்றரவே, எங்கள் குடும்பங்களின் அரசியே, சமாதானத்தின் அரசியே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகவுணவால் ஒட்டுமற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவை எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள்.